ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான ஆட்டுக்கால் சூப்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாங்க சூப் செய்கிறதுக்கு நான் ஒரு ஆட்டோட கால் நாலு கால் எடுத்திருக்கேங்க அரை மணி நேரமாக தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் கால் தீச்சி கொடுத்துருக்கிறதுனால அது மேலே இருக்கிறதெல்லாம் லைட்டாக நம்ம எடுத்துடலாங்க கத்திய வச்சு குக்கர் வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஆட்டுக்கால் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறாங்க அரை டீஸ்பூன் வந்து மிளகு தூள் சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் வச்சுக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லியிலேயே சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துக்குறேன் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு பத்து விசில் வச்சு எடுத்துக்கலாம் பத்து விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க எல்லாம் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க ஆட்டுக்கால் சூப் எடுத்துங்கன்னா இடுப்பு வலி முட்டு வலிலாம் வராதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது எதனாலாம் ஆட்டுக்கால் சூப்பில் ரொம்பவே அதிக அளவு கால்சியமும் புருந்தான் சத்தும் இருக்குதுங்க மட்டும் இல்லாமல் இந்த சூப் எடுத்துக்கனால நெஞ்சு சலிலாம் கரைச்சிரும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்தில் ஒரு தடையாக அது எடுத்துக்கங்க வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பிள்ளைகான ப்ரெஸ் பண்ணிக்கங்க தேங்க் யூ